الحمد لله الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تصبر له السماوات السبع والأرض ومن فيهن وإن من شيء إلا يصبه بحمده إلا يصبه بحمده ولكن لا تفقهون تسبيحهم إنه كان حليما غفورا صدق الله العظيم சர்வபுகழும் புகழ் ஸ்ரீமிகனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறிய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரிலும் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாதத்தும் அது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியோன்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிமான மொமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளி உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும், அதே போன்று உள்ளூர் இருக்கின்ற போதும் வெளியூர் இருக்கின்ற போதும், தனிமை இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறும் எங்களுக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கின்றோமோ அதை பொறுத்துத்தான் அல்லாஹ் நாளைய மறுமையை எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது அல்லாஹுக்கு மாறு செய்து வாழக்கூடாது, அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று வாழ வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, நாளைய மறுமையிலே எங்களுக்கு நிம்மதியை தருவான். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தை கலிமா சொன்ன ஒவ்வொருவருக்கும் சோதனை கூடமாக கொடுத்திருக்கிறான். சோதனைகள் இல்லாமல் உலகம் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு சோதனைகள் நிறைந்து அடந்தான் துன்யாவுடைய இடமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த அளவு சோதனை என்றால் எமது ஈமானால் முந்தியவர்கள் முன்னோர்கள் அடையாத எத்தனையோ கஷ்டங்களை துன்பங்களை ஒவ்வொரு நாளும் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். முன்னால் வாழ்ந்தவருடைய காலங்களிலே பள்ளிகள் கூடப்படவில்லை, பள்ளிகளில் இத்தனை பேர் தான் தொழ வேண்டும் என்று மட்டுப்படுத்தப்படவில்லை, ஈமானுக்கு சோதனைகள் வரவில்லை. ஆனால் இன்று வந்திருக்கின்ற சோதனை, கண்ணியமானவர்களே, பள்ளிக்கு செல்லக்கூடாது, பள்ளியிலே இத்தனை பேர் தான் தொழ வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு பெரிய ஒரு சோதனை எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே முன்னோர்கள் சந்திக்காத சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நாளாந்தம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சோதனைகளை நான் திட்டாமல், சோதனைகளை இஸ்லாம் எப்படி அணுக சொல்கிறது, சோதனைகள் எப்படி சாதனையாக ஆக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான சோதனைகள் வருவதற்கு பிரதான காரணங்களிலே ஒன்றுதான், படைத்த ரப்பு எங்களோடு கோபம் அடைந்திருக்கிறான், படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும், படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்தாமல், படைத்த ரப்புடைய கட்டளைகளை நாம் செய்யாமல், படைத்த ரப்புக்கு நாம் வழிபட்டு வாழாமல் நிச்சயமாக இந்த சோதனையை அகற்ற முடியாது. கனிமான அல்லாஹ் அடியார்களே, இன்றைக்கு பாருங்க, நாங்க எங்கட மனைவியை பத்தி பேசுறோம், எங்கட பிள்ளைகளை பத்தி பேசுறோம், எங்கட தாய் தாப்பனை பத்தி பேசுறோம், அரசியல்வாதிகளை பத்தி பேசுகிறோம், எங்களுக்கு உதவி செய்த தனவந்தர்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் படைத்த ரப்பை பத்தி பேசுகின்றோமா, படைத்த ரப்பை பத்தி எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே கதைக்கின்றோமா? கனிமான அல்லாஹ் அடியார்களே, எங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துகின்றோம், எங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளிமார்களை சந்தோஷப்படுத்துகின்றோம், இந்த உலகத்திலே சாதாரணமாக உதவி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை சந்தோஷப்படுத்துகின்றோம், அதே போன்று எங்களுடைய பிள்ளையை
இன்னும் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே சந்தோஷப்படுத்திக் கொண்டோம், அதெல்லாம் ஒரு சிற்றின்பம். கண்ணியமானவர்கள், எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்தவில்லை. அல்லாஹ் எதை கொண்டு சந்தோஷம் அடைகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற போதுதான் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துகிறான். எனவே அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால், அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சோதனைகளை தருவான். கனிமான அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்கின்றவர்களையும், நிச்சயமாக அல்லாஹ் சுத்தமாக இருக்கின்றவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே அல்லாஹ் எங்களை விரும்ப வேண்டுமா? நாங்கள் செய்த பாவத்துக்கு முதலாவது கண்ணீர் வடிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் மீற வேண்டும். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் முத்தகிங்களை விரும்புகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டுமா, நாம் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். எங்களுடைய அமல்களிலே நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்ணியமானவர்கள், நிச்சயமாக சோதனைகள் ஏராளம் வந்து கொண்டிருக்கும். இந்த சோதனைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தான் இஸ்திக்ஃபார். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அமல் இபாதத்திலே பொடுபோக்காக இருந்தவர்கள் அமல் இபாதத்திலே பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் தான் அவ்வப்போது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்கிறான். ஆனால் அல்லாஹ் படைத்த ஏனைய படைப்புகள் இருக்கிறதே, அது கடல்ல வாழக்கூடிய படைப்பினமாக இருக்கலாம், தரையில வாழக்கூடிய படைப்பினமாக இருக்கலாம், அல்லது வேறு இடங்களில் வாழக்கூடிய படைப்பினங்களா இருக்கலாம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளதாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், تسبح له السماوات السبع والأرض ومن فيهن. வானம், ஏழு வானத்தில் உள்ள, அதே போன்று பூமியில உள்ள, அவைகளில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை எல்லா படைப்பும் தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இந்த தஸ்பீஹ எங்களால உணர்ந்து கொள்ள இயலா என்று அல்லாஹ் அந்த தொடர் ஆயத்துல சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், வயுஸ்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகது மின் கைஃபதி. இடி இருக்குது, இடி அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்குது, இடி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்குது. மலக்குமார்களும் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து நூறுல, அலம் தர அன்னல்லாஹு யுஸப்பிஹு லஹு மௌ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். நபியே நாயகமே, நீங்க பார்க்கலையா? நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த பூமியில் இருக்கக்கூடிய, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான், அல்லாஹ்வை மறுக்காமல் அல்லாஹ்வை ஏற்று வாழ்ந்து கொண்டுதான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், பறவைகளும் பறந்த வண்ணம் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தான் அவைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்ற அறிவை அல்லாஹ் அந்த படைப்புக்கு கொடுத்துத்தான் இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ் சதா எல்லா நேரமும் வணங்கி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா மனிதன் மட்டும்தான் காலத்துக்கு காலம் மாறி மாறி வருகிறான். பணம் கிடைச்சா மனிதன் என்ன செய்கிறான்? கொஞ்சம் சொத்து செல்வம் கிடைச்சிட்டா, இந்த உலகத்தில் ஒரு கொஞ்சம் இன்பம் கிடைச்சிட்டா அல்லாஹ் விட்டு கொஞ்சம் தூரமாகிறான், பள்ளியை விட்டு தூரமாகிறான். அதனால அல்லாஹ் பள்ளிக்கு சோதனையை தருகிறான். இனிய கண்ணியமானவர்களே, இந்த அடியான் எப்போதும் அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் நாங்கள் தான் பயன்படுத்துகிறோம், இவைகளுடைய கழிவைத்தான் நாங்கள் ஏனையவைகளுக்கு மிருகங்களுக்கு போடுகின்றோம். ஆனா மனிதனை மிருகங்கள் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பாருங்க, தேங்காவை, அந்த தேங்காய் பூ எடுத்து புழிஞ்சி அவனுடைய பாலை எடுத்துட்டு தேங்காய் பூவை போடுகிறோம் கோழிக்கு, அதே போன்று மீனை சாப்பிடுகிறோம், மீனுடைய முள்ளை போடுகிறோம் பூனைக்கு, அதே போன்று ஏனைய கோழியுடைய இறைச்சியா மாட்டுடைய இறைச்சியா அவைகளை சாப்பிட்டு விட்டு அந்த அழுக்கு முல்லை போடுகிறோம் நாய்க்கு போடுகிறோம். கண்ணியம், அதே போன்று
பிலாக்காய் இருக்கட்டும், ஏனைய பழங்களாக இருக்க வாழைப்பழமாக இருக்கட்டும், இவைகளை சாப்பிட்டு இந்த தோல்களை மிருகங்களுக்கு ஆடு மாட்டுக்கு போடுகிறோம். அன்பானவர்களே, நல்லவைகளை எல்லாம் நாம் அனுபவித்து விட்டு, நல்லவைகள் எல்லாம் நாம் புசித்து விட்டு, அழுக்கானவைகளை நாம் வீசுகின்றவைகளை தான் மிருகங்களுக்கு போடுகின்றோம். ஆனால் அந்த மிருகங்கள் அல்லாஹுவை மறுத்து வாழவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலல் பஹாயிம் லம் யும்திரு. அவ்வப்போது பெய்யக்கூடிய மழை இருக்குது, இந்த மழை கூட மிருகங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், அதாவது மிருகங்கள் இல்லை என்றால் இந்த மழை கூட இறங்கியிருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழக்கூடிய உயிரினங்களாகத்தான் அல்லாஹ் மனிதர்களுக்கும் தீனி போட்டுக் கொண்டிருக்கிறான், மனிதர்களுக்கு அல்லாஹ் அவ்வப்போது மலைகளை பொழிய வைத்துக் கொண்டிருக்கிறான் செய்தி அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்பான அல்லாஹ்வின் இந்த சந்தர்ப்பத்திலே சோதனைகளில் நாம் மீள வேணுமாக இருந்தால் அல்லாஹோடு நெருக்கத்தையப்படுத்த வேண்டும், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொழுகை இல்லாதவர்களே, தொழுகையிலேயே பேறுதலாக இருந்து கொள்ளுங்கள். பாவம் செய்கின்றவர்களே, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடியவர்களே, விபச்சாரம் என்ற பாவத்தின் பக்கம் நெருங்காமல் தாங்களை திருத்திக் கொள்ளுங்கள். வட்டி எடுப்பவர்களே, வட்டி கொடுப்பவர்களே, வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர்களே, இந்த பாவத்தோடு யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் உடனே தௌபா செய்து கொள்ளுங்கள். வியாபாரங்களிலே கொடுக்கல் வாங்கலே மோசடி செய்யக்கூடியவர்கள், அளவை நிறுவையிலே குறைச்சல் செய்யக்கூடியவர்கள் உடனே திருந்திக் கொள்ளுங்கள். தொழுகையிலே பேணுதல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களே பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். தொழுகையிலே போக்காக இருந்தோமா, இவ்வளவுக்குரிய காலங்களில் தொழுகையிலே பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளை யாராவது பிரிந்திருந்தால், குடும்ப உறவுகளை யாராவது நோவடித்திருந்தால், குடும்ப உறவுகளோடு நல்ல முறையில் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, ஊருக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தினோமா, அதுக்கு தௌபா செய்து நாங்கள் திரும்பிக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய கடமைகள் எந்த குறைவும் செய்யாமல் வாழ்வோம். அதே போன்று அடியார்களுடைய கடமைகளையும் எந்த குறைவும் இல்லாமல் உலகத்தில் வாழ்வோம். அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சோதனைகளை இல்லாத புறத்தில் அப்படியே நீக்கிடுவான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த மனிதனை எதற்கொண்டு சந்தோஷப்படுத்த முடியும்? எதை கொடுத்தாலும் மனிதனுடைய உள்ளம் சந்தோஷமடையாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தை தான் எழுதி கொடுத்தாலும் மனிதனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனா அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், மனிதனுடைய உள்ளம் எதனால தெரியுமா சந்தோஷமாகும்? அலாபி திக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். மனிதனுடைய உள்ளங்களுக்கு அமைதிய நிம்மதிய மனிதனுக்கு மன திருப்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை நினைச்சு வாழ்வதில் தான், திக்ரில் தான், அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழக்கூடிய வாழ்க்கையில தான் அல்லாஹ் மனிதனுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறான். வேறு எங்கேயும் நிம்மதியை தேடி நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தில் சிலர் சொல்லுவார்கள், எனக்கு தொழில் இல்ல, தொழில் என்று கிடைத்து விட்டா நிம்மதி கிடைத்து விடும் நினைப்பார்கள். ஆனால் தொழில் கிடைத்ததுக்கு பின்னால் பார்த்தால் நிம்மதியை இழக்க செய்யக்கூடிய இருந்த நிம்மதியை இல்லமாக்கி விட்டது தொழில் என்று பிறகு அவர் கைசேதப்படுவார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய கடமைகளிலே நாங்கள் பேறுதலாக இருப்போம். அமல் இபாதத்திலே பொடுபோக்கு இல்லாமல் அல்லாஹ்வுக்கு எப்போதும் கட்டுப்பட்டு நடப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக, மறுமை நினைத்து ஒவ்வொரு வினாடியை நகர்த்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்துவானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், கோவிட் 19 சொல்லக்கூடிய இந்த பயங்கரமான வைரஸிலிருந்து நம்முடைய சமூகத்தையும் நாட்டையும் உலகத்தையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், ஒரு வருடமும் தாடிவிட்டது, இதற்கு இன்னும் மறந்து கண்டுபிடிக்கப்படாமல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், பயங்கரமான ஒரு நோய் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த நோயில் நீங்களை பாதுகாத்துடுவாயாக. அதே போன்று யா அல்லாஹ், எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ சக்தி வாய்ந்தவர்கள் எல்லாரும் இந்த நோய்க்கு முன்னால் தோற்று போய்விட்டார்கள். யா அல்லாஹ், வல்லரச நாடுகளை விட்டு வைக்கவில்லை, வல்லரச நாடுகளின் தலைவர்களை விட்டு வைக்கவில்லை. யா அல்லாஹ், எனவே இதற்கு நல்ல தீர்வை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், சோதனைக்கு மேலே சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், களிமாவை ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் எங்களை சோதிக்கிறார்கள். யா அல்லாஹ், எனவே இத்தகைய சோதனை மீளக்கூடிய வழியை அனைவருக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. நாளை வறுமை நாளை சூரக்கத்தை பரிசாக பெற்ற கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துவாவை தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.